Thank you.
கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என்று போதித்த ஆண்டவர் இயேசு அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தாமே விளங்குகின்றார். கடவுள் தன்மையில் இருந்த அவர் அதை விடாமல் பற்றி கொண்டிருக்க விரும்பவில்லை. மாறாக தம்மையே மறுத்து நம்மை போல இந்த உலகிலே உடல் எடுக்க திருவுளமானார். நம்மை போல இந்த உலகிலே வாழ்ந்தார். இன்னும் ஏழ்மையில் வாழ்ந்தார் என்று சொல்லலாம். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. அதுதான் அவருடைய வாழ்க்கை. அந்த அளவிற்கு தம்மை தாழ்த்தினார். அதுவும் சிலுவை சாவு மட்டும் தம்மை தாழ்த்தினார். இதற்காக தங்களுடைய ஆணவத்தால், அகங்காரத்தால், கர்வத்தால், கீழ்ப்படியாமையால் கடவுள் தந்த அருளுயிரை இழந்து, பரிசுத்தனத்தை இழந்து, பாவச்சேற்றிலே மூழ்கிய மனிதர்களாகிய நம்மை மீட்பதற்காக அந்த ஆண்டவர் இயேசு இதோ நம் மத்தியிலே உணவின் வடிவில் நற்கருணை அருட்சாதனத்தில் வீற்றிருக்கின்றார். எவ்வளவு தாட்சி! எந்த ஒரு சமயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை உருவகித்ததில்லை. நம் ஆண்டவர் எல்லாம் வல்லவர், எல்லாவற்றையும் படைத்தவர் என்றாலும் தம்மை வெறுமையாக்கியவர், தம்மை தாமே தாழ்த்தியவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் முன்னால் அமர்ந்திருக்கின்ற நாம் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சிந்தித்து பார்ப்போம். தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்பெறுவார். இந்த படிப்பினை அவர் எங்கே தருகின்றார்? பரிசேயர் ஒருவருடைய வீட்டிற்கு விருந்திற்கு செல்கிறார். அந்த விருந்துக்கு வந்திருந்தவர்கள் முதன்மையான இடத்திற்கு அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு முதன்மையான இடம்? முதன்மையான இடத்திலே அமர்வதற்கு அவர்களுக்குள்ளே போட்டா போட்டி. அந்த சூழ்நிலையில்தான் அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இந்த வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது நாம் மனிதர்களை ஆய்வு செய்து பார்த்தால் இரண்டு வகையான மனிதர்களை நாம் காண முடிகிறது. ஒரு வகையினர் பிறரில் ஊன்றியிருப்பவர்கள்,
இன்னொரு வகையினர் தங்களில் ஊன்றியிருப்பவர்கள். யார் இந்த பிறரில் ஊன்றியிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் தங்களை பற்றி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தங்களை பாதிக்க விட்டுவிடுபவர்கள். இவர்கள் பிறர் பேச்சில் பிறருடைய விமர்சனத்தில் ஊன்றியிருப்பவர்கள். மற்றவர்கள் பாராட்டினால் அவர்கள் வானத்தில் பறப்பார்கள், அவர்கள் இகழ்ந்தால் தங்களையே சபித்துக் கொள்வார்கள். இந்த தங்களில் பிறரில் ஊன்றியிருப்பவர்கள் பிறர் தரும் அங்கீகாரம், பாராட்டு, புகழ் இவற்றில்தான் தங்களுடைய மகிழ்வு அடங்கியிருக்கிறது என்று நம்புகின்றார்கள். அதன் காரணமாக வாழ்நாள் முழுவதையும் அவற்றையே தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். விருந்திற்கு செல்லும் போதும் கூட முதன்மையான இடங்களை தேடி செல்பவர்கள் இவர்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் இயேசு அந்த விருந்திலே கண்டு இந்த உவமையை சொல்கிறார். இந்த பிறரில் ஊன்றியிருப்பவர்கள் தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய பெருமைகளை மற்றவர்களுடைய பாராட்டிலும் விமர்சனங்களிலும் அடகு வைத்து விட்டவர்கள் என்று சொல்லலாம். இரண்டாவது வகையினர் தங்களில் ஊன்றியிருப்பவர்கள். இவர்கள் தங்கள் மகிழ்ச்சி முழுக்க முழுக்க தங்களை சார்ந்தது, பிறரை சார்ந்ததல்ல என்ற உண்மையை உணர்ந்தவர்கள். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் தான் காரணம், மற்றவர்கள் அல்ல. என்னுடைய மகிழ்ச்சியை மற்றவர்கள் கெடுத்துவிட முடியாது என்று எண்ணுபவர்கள் தங்களை பற்றிய பிறரது வார்த்தைகளை, விமர்சனங்களை அப்படியே உள்வாங்காமல் அவற்றை நேர்மறை விமர்சனத்துடன் அணுகுவார்கள். மற்றவங்க என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை உணர்ந்து கொள்வார்கள். தங்களை பற்றி என்னதான் பேசட்டும், நான் உண்மையுள்ளவன், என்னுடைய மனசாட்சிப்படி வாழ்கிறேன் என்று வாழக்கூடியவர்கள். உண்மையான மகிழ்வு தங்களுக்குள் தான் இருக்கிறது என்ற உண்மையை அறிந்திருப்பதால் முதன்மையான இடங்களையும் புகழையும் இவர்கள் தேடிச் செல்வதில்லை. இவர்களிடம் எப்பொழுதும் அமைதி குடிகொண்டிருக்கும், தாழ்ச்சி குடிகொண்டிருக்கும், எப்பொழுதும் ஒரு ஓரத்தில் நிற்கிற பண்பை உடையவர்கள். கடைசி இடத்தில் இருப்பதில் கூட இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருப்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள்தான் தன்னில் ஊன்றியிருப்பவர்கள். இவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள், தன்னை மதிக்க கற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லலாம். இனி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு வகை மனிதர்களில் நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். மகிழ்ச்சி என்னில்தான் இருக்கிறது, நான் நினைத்தால் நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும், மற்றவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய புண்படுத்துகின்ற விமர்சனங்கள் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தோடு நாம் வாழுகின்றோமா? எனது வாழ்வின் நிறைவை வெளியே தேடிக்கொண்டிருக்காமல் நான் என்னிலே நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது வெளியே தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு அறிவிலியா நான் என்று சிந்திப்போம். உன்னை விட நீ அடுத்தவரை மதிக்க கற்றுக்கொள், அடுத்தவரை விட நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள்வாய் என்பது ஒரு பிரான்ஸ் முதுமொழி. உன்னை விட நீ அடுத்தவரை மதிக்க கற்றுக்கொள், அடுத்தவரை விட நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள்வாய் என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி நாம் சிந்திப்போம். நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள்?
நம்முடைய மகிழ்ச்சி நம்மில் இருக்கிறதா பிறரில் இருக்கிறதா? நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நாம மற்றவர்களுடைய பாராட்டா? பாராட்டுபவர்கள் ஒரு நாள் பாராட்டி விட்டு சென்று விடுவார்கள், அதன் பிறகு நாம் தான் வாழ வேண்டும். ஒரு திருமணம் நடைபெறுகிறது, எல்லாரும் வராங்க, உறவினர்கள் வரார்கள், நண்பர்கள் வரார்கள், இன்னும் எல்லாம் நம்மை வந்து பாராட்டுகிறார்கள். எத்தனை நாளைக்கு அந்த பாராட்டு? ஒரு நாள், ஒரு சிலர் ரெண்டு நாள் கூட இருப்பாங்க, ஒரு சிலர் மூன்று நாள் இருப்பாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் வாழ வேண்டியவர்கள் யார்? நாம் தான் வாழப்போகிறோம். எனவே அவர்களுடைய பாராட்டு நம்மை உயர்த்தி விடப்போவதில்லை. நம்முடைய உள்ளத்தில் அமைதியும் தாட்சியும் தான் நம்மை உயர்த்தும், நம்மில் மகிழ்ச்சியை விளைவிக்கும். ஒரு மன்னர் ஒரு முறை தன்னுடைய அமைச்சர்களோடு பரிவாரங்களோடு சாலையிலே நடந்து போய்கொண்டிருக்கிறார். அவர் போகும்பொழுது எதிரே ஒரு முற்றும் துறந்த முனிவர் வருகிறார். அவரை பார்த்தாலே சடைமுடி, ஒரு குழி விழுந்த கண்கள், அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தில் ஒரு முனிவர் வருகிறார். அவரை பார்த்தவுடன் அரசர் அவருடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். இது ஒரு அமைச்சருக்கு பிடிக்கவில்லை, தலைமை அமைச்சருக்கு பிடிக்கவில்லை. நம்முடைய அரசர் இந்த பரதேசி காலில் விழுவதா என்று விமர்சிக்கிறார். அரசர் ஒன்றுமே சொல்லவில்லை. தன்னுடைய அரண்மனைக்கு வந்த பிறகு அந்த அமைச்சரை அழைத்து அவரிடம் மூன்று தலைகளை கொடுக்கிறார். ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை கொடுத்து சந்தையிலே சென்று இதனை விற்று வா என்று சொல்லி அனுப்புகிறார். என்ன ஆகியிருக்கும்? போன உடனே ஆட்டுத்தலையை நல்லா சமைச்சு சாப்பிட ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். ஒருவர் அந்த புலித்தலையை வாங்கிட்டு போகிறார், இதுக்காக அதை பாடம் பண்ணி தன்னுடைய வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. மனித தலையை வாங்குவாரில்லை, எல்லாரும் அந்த தலையை பார்த்து முகம் சுளிக்கிறார்கள். எனவே அமைச்சர் அந்த தலையோடு வருகிறார் மன்னனிடம். பார்த்தீரா, அந்த தலையை விலைக்கு வாங்குவதற்கு யாரும் முன் வரவில்லை. பரவாயில்லை, நாளைக்கு இந்த தலையை எடுத்து சென்று யாராவது இதை இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். அந்த அமைச்சரும் அவ்வாறே அந்த மனித தலையை எடுத்துக்கொண்டு மக்கள் கூடுகின்ற ஒரு சந்தை வெளிக்கு சென்று இந்த தலையை யாராவது இலவசமாக பெற்றுச் செல்லுங்கள் என்று கேட்கின்றார். யாரும் பெற்றுக்கொள்ள முன் வரவில்லை. அரசரிடம் வந்து திரும்ப கேட்கின்றார், அரசே, இலவசமாக கூட இதை யாரும் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்பொழுது அரசர் சொன்னார், மனித தலைக்கு இதுதான் மதிப்பு. மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு ஆணவமாக திரிகிறான், எவ்வளவு தலைக்கணம் பிடித்தவனாக, கர்வமுடையவனாக, அகங்காரமுடையவனாக இந்த தலையில் இவ்வளவையும் சுமந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் இறந்துவிட்டால் அந்த தலைக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? எனவே இப்படிப்பட்ட ஒரு தலை ஒரு ஞானியுடைய காலில் விழுவது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது, அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் என்று அந்த அமைச்சருக்கு அரசன் அறிவுறுத்துகிறார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் தலைக்கணம் பிடிச்சு தெரிகிறாங்க அப்படின்னு சொன்னால், மற்றவரில் தன்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்று எண்ணுபவர்கள், மற்றவர்களில் ஊன்றியிருப்பவர்கள், அவர்கள்தான் த
தலைக்கரம் பிடித்தவங்க. எல்லாரும் புகழும்போது அவர்களை கையில் பிடிக்க முடியாது. நிறைய பணத்தை சேர்த்து கொள்ள வேண்டும், அல்லது நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் எண்ணுபவர்கள். எப்போதும் தலைவராகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் அவர்கள் பிறரில் ஊன்றியிருப்பவர்கள். வாழ்க வாழ்க என்று சொல்கிறதுக்கு ஆட்கள் இருந்தால் அவர்களுக்கு சந்தோஷம். அவர்கள் விட்டு போய்விட்டால் உடைந்த பலூன் மாதிரி உசுன்னு போயிடுவாங்க, முகமெல்லாம் சுருங்கி போகும். அட பாவிகளா, நல்லா இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க, இப்போ ஒரு வேலையும் காணுமே என்று விமர்சித்து கொண்டிருப்பார்கள், மற்றவர்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அல்ல. தம்மையே தாழ்த்திய தலைவர். எனவே சிலுவை சாவு மட்டும் தன்னை தாழ்த்திய ஆண்டவர் இயேசுவை தந்தையாகிய கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறார். தன்னுடைய மாட்சியிலே அதிகாரத்திலே முழுமையான பங்களிக்கின்றார் தந்தை கடவுள். எனவேதான் அவர் தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்கிறோம். தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு சாமியினுடைய முன்னால் அமர்ந்திருக்கின்ற நாம் இன்று நம்மையே சற்று சோதித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்மையே தாழ்த்தி மற்றவர்களை மதித்து நடக்கின்றோமா, அல்லது அகங்காரம் கொண்டவர்களாக எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் என்ற ஆணவத்தோடு வாழ்கிறோமா? என்னில் என்ன குறை? என்கிட்ட பணம் இல்லையா? என்கிட்ட என்ன இல்லை என்ற ஒரு அகந்தையோடு வாழுகிறோமா? எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை போல நம்மையே தாழ்த்தி மற்றவர்களை மதித்து வாழ ஆண்டவருடைய அருளை கேட்போம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழும் பொழுது இந்த சமூகம் மாற்றி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப நமக்கு மத்தியிலே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிய ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து வாழ வரம் கேட்டு மன்றாடுமோ, முழந்தாள் படியிடும். எங்களுக்காக, எங்களை மீட்பதற்காக சிலுவை சாவு மட்டும் உம்மையே தாழ்த்தி மறித்து உயிர்த்த அன்பு ஆண்டவரே, நற்கருணையில் எங்களுக்காக அல்லும் பகலும் வீற்றிருந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற அன்பு தெய்வமே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம் திருமுன் அமர்ந்து உம்மை காண, உம்மோடு உரையாட, உறவாட கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றி ஆராதிக்கிறோம். அன்பு இயேசுவே, எவ்வாறு தம்மையே தாழ்த்தி ஒருவர் வாழ வேண்டும் என்பதற்கு நீர் எடுத்துக்காட்டாக இருக்கிறீர். பல சமயங்களிலே உம்முடைய போதனைகளில் இந்த தாழ்ச்சியை வலியுறுத்தி சொல்லுகிறீர். ஆண்டவரே, உமது திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற நாங்கள் தாட்சி என்ற புண்ணியத்தை அணிந்து கொண்டு உம்மை பின்தொடர எங்களுக்கு வரமறலும். எங்களுடைய பாவத்திற்கு
காரணமாக இருக்கிற சுயநலம், அகந்தை, ஆணவம் இவற்றையெல்லாம் எங்களிடமிருந்து நாங்கள் தூக்கி எறிய எங்களுக்கு உதவும். அவற்றையெல்லாம் எறிந்துவிட்டு உம்முடைய தாட்சியை, உம்முடைய சாந்தத்தை, உம்முடைய அமைதியை, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை எங்களுடைய உள்ளத்திலே நிரப்ப அருள்தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். இவ்வாறு பாவத்தால் விழுந்துவிட்ட மனிதனை தாட்சியினால் மீட்ட நீர், பாவத்திலே விழுந்து கிடக்கின்ற நாங்கள் உம்முடைய தாட்சியை பின்பற்றி உமது மீட்பிலே பங்கு வர எங்களுக்கு அருள்தாரும். எங்களுடைய பல்வேறு வேதனைகளுக்கு, சோதனைகளுக்கு மத்தியில் நாங்கள் எங்களையே தாழ்த்தி ஒருவரை ஒருவர் மதிக்க நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. அன்பு இயேசுவே, அன்று பாவி என்று ஒதுக்கப்பட்ட வரி வசூலிப்பவரான சக்கையு உம்மை காண விரும்பி மரக்கிளையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, காத்து கொண்டிருந்த பொழுது நீர் அவரை உற்று நோக்கி இறங்கி வா என்று அழைத்து பாவியாகி அவருடைய வீட்டிலே சென்று உணவருந்திருக்கின்றீர். உம்முடைய இந்த கனிவு, உம்முடைய இரக்கமிக்க பார்வை அந்த சக்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விடுகிறேன், பணத்தின் மீது எனக்கு இருக்கின்ற ஆசையை விட்டு விடுகிறேன், என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அதை இருமடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன், நான் உம்மை பற்றி கொள்கிறேன் என்று உம்மை பற்றி கொண்ட அந்த சக்கையை போல உமது திருமுன் வண்டியிட்டு இருக்கின்ற நாங்களும் எங்களை பற்றி கொண்டிருக்கின்ற பல்வேறு ஆசைகளை தூர எறிந்துவிட்டு உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். நீர் தொட்டாலோ அல்லது நாங்கள் உம்மை தொட்டாலோ நாங்கள் அலம் பெறுவோம். தொடும் ஆண்டவரே, நீர் எங்களை தொடும், நாங்கள் உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு அருளும். இவ்வாறு நாங்கள் உடலிலும் உள்ளத்திலும் அலம்பெற்று வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பெருமை மகிமையோடு பல
வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமேதோவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் மலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோஸ்து நமஸ்காரம்.